ஒரு உலக நாடுகள்ல நம்ம இந்தியா வல்லரசு நாடாக வளர வேண்டும் என்பதற்காக நமக்குள்ள இருக்கின்ற ஒரு ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் அனைவரும் முதல்ல இந்து, அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படின்னு ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்பட வேண்டும். இதுல உள்ள சிக்கல்னா, திரு ரவீந்திரநாத் அவர்களுக்கு இறை நம்பிக்கை மத நம்பிக்கை இருப்பதில் தவறல்ல. நம்முடைய அரசியல் சாசனம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. இப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி வழிபடுகிறார், அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார், அது அவருடைய உரிமைங்கிறேன். ஆனால் இங்கே உள்ள சிக்கல், இவர் போன இடம் வந்து இந்து முன்னணி நடத்திய விநாயகர் விழா. இந்து முன்னணி நடத்தின விநாயகர் விழா கலந்து கொள்ளக்கூடாது, இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்து முன்னணி அது என்ன அறிவிச்சிருக்கு தெரியுமா? இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய இந்துத்துவ அரசியலை முன்னெடுப்போம் என்று அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இது வெறும் வழிபாடாக, மத வழிபாடாக இந்து முன்னணி நடத்தலை. என்னுடைய தாய்மார்களும் என்னுடைய தகப்பன்மார்களும் ஆதிகாலம் தொட்டு, அல்லது எந்த காலத்தில் வந்துச்சுன்னு கூட பிரச்சனை இருக்கலாம், நான் பொதுவாக ஆதிகாலங்கிறேன், விநாயகர் சதுர்த்தி விழாவை வீட்டில் கொண்டாடிட்டு ஒரு 3 நாட்கள் கழித்து பக்கத்தில் உள்ள நீர்நிலையில் அதை கரைச்சிட்டு அதோடு அப்படி முடிச்சுக்குவாங்க. இப்படி பல ஆயிரக்கணக்கான இடங்களில் அதை நிறுவி அதை ஒரு பெரிய ஊர்வலமாக இதற்கான ஏற்பாட்டை இந்து முன்னணி செஞ்சு அதில் அவங்க கொடுக்குற கோஷங்கள், ஒன்று அவங்களுடைய இந்துத்துவ கோஷம், இன்னொன்று பிற மத வெறுப்பு முழக்கங்கள், ரெண்டும் சேர்ந்தது அதில். இதெல்லாம் தெரியாதது போல் நண்பர் கோவை செல்வராஜ் பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிரச்சனை மத நம்பிக்கைக்குள்ளே போகலை, இந்து மதம் வேறு இந்துத்துவா வேறு, இந்த ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்குது. இன்னும் கூட சொல்லுவேன், ரெண்டுலையும் இந்த இந்துங்கிற சொல் இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க குழம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்துத்துவாவுடைய அரசியல் சாவர்கர்லேருந்து கோல்வால்கர்லேருந்து நீங்கள் அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்துத்துவா என்பது அடிப்படையில் மனுவாத அரசியல். அவங்க அவங்க ரவீந்திரநாத் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இல்லை இல்லை அவர் ஒரு ஒரு கூப்பிட்றாங்க போகிறாங்க அவருடைய, இல்லைங்க அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பது எதில் வெளிப்படுகிறது என்றால், நீங்கள் ரொம்ப அழகாக அந்த சொன்ன அந்த வாக்கியத்தில், நாமெல்லாம் இந்து மிச்சதெல்லாம் அப்புறம் என்பது இந்து முன்னணியுடைய கோஷம், சாதாரண இந்துக்களின் கோஷம் அல்ல. எங்கேயாவது விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றவங்க நாமெல்லாம் இந்து மிச்சதெல்லாம் அப்புறம்னு பேசி அது பண்ணுறாங்க. விநாயகப்பா என் வாழ்க்கையில் நல்லது வரணும், என் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், இன்னும் பெரிய மனசு உள்ளவங்க எல்லாரும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அந்த அரசியலுக்குள் ஓபி போறாரு, இது திட்டமிட்டு போறாருங்கிறேன். எதுல இருந்து சொல்றேன், நீங்க வாரணாசியில் மோடி அவர்கள் அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போனால் கூட்டணி கட்சிங்கிற முறையில் போனால் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், தந்தையும் மகனும் காவி வேட்டி கட்டி கொண்டு அந்த கங்கை அந்த வணக்க விழா உள்ளிட்ட அவ்வளவுலையும் கலந்து விட்டாங்க. கேட்டால் என்ன காவி வேட்டி கட்டுறது என்ன தப்பானாங்க, அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ காவி துண்டு வரைக்கும் வந்து நிற்கிது. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, சரி இதெல்லாம் வந்து ஒரு இதுங்க ஒரு ஆகஸ்ட் மாதம் நடக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் பதவியேற்றதிலிருந்து முத்தலாக் சட்டத்தை மக்களவையில் ஆதரித்தது அதிமுகவே என்ன சொல்லிச்சு, அதுதான் ஓவர் என்தூசியாசம், ஒரு அதிகமாக உற்சாகத்தில் வந்து ஆதரித்து விட்டாரு. ஆனால் கட்சியின் நிலை அல்ல என்ன சொல்லி நீங்கள் மாநிலங்களவையில் ஆதரிக்காம வெளியே வந்தாங்க. ஓபி ரவீந்திரநாத்துடைய கருத்து கட்சியினுடைய கருத்து இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை அது அவங்க தான் சொல்லணுங்கிறேன். இப்போ இவர் அப்போ அவ்வளவு நியாயப்படுத்திட்டு இருக்காரு, அவர் பேசுறது தப்பு இல்லை, அதிகாரப்பூர்வ நியாயப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இவங்களே முத்தலாக் விஷயத்தில் அவர் அதீத உற்சாகத்தில் ஆதரிச்சிட்டார், எங்கள் நிலைப்பாடு ஆதரிப்பது அல்ல என்று மாநிலங்களவையில் ஆதரிக்காம வெளியே வந்தவங்க அவங்க தான் விளக்கம் தரணும். நீங்க அந்த கேட்ட கேள்வி, நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பல அடையாளங்கள் இருக்குங்க, மத அடையாளம் இருக்குது, மொழி வழி தேசிய இன அடையாளம் இருக்குது, நாட்டு அடையாளம் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க என்றால், இந்துதான் என்பது இந்துத்துவ அரசியல் மனுவாத அரசியல், அதற்குள்ள வெறுப்பு இருக்கு. நிறைவு சுற்றாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இது ஒரு ஒரு விழாவில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த விழா சார்ந்து, இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இஃப்தார் ரூமில் கலந்து கொள்கின்ற பொழுது நபிகள் நாயகத்துடைய பெருமைகளை வந்து அவங்க பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய வாழ்க்கை வரலாம் அவருடைய பெருமைகளை. இப்போ அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டால் கிறிஸ்துனுடைய போதனைகள் விவிலியத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசுகிறது வழக்கமான ஒன்று. அந்த மாதிரி வந்து ஒரு ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய விழாவில் இப்படி தானே பேசுறதுங்கிறது தான் இயல்பு. இல்லை நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதே புரிஞ்சுக்கலாத மாதிரி நண்பர் கோவை செல்வராஜ் பேசினார். நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொள்வதை கூட நான் வந்து அதுக்குள்ளே நான் போகலை, அது சரியாக தவறா என்பதுக்குள்ளே கூட போகலை. இந்து முன்னணி நடத்துகிற விநாயகர் சதுர்த்தி விழா நண்பர் கோவை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நடத்துனீங்கன்னா வந்து கலந்துக்க போகிறாங்க. ஆமாம், கொஞ்சம் இது ஒன்றுங்க. ஆனால்
இந்து முன்னணி ஏன் நடத்துது அந்த விழாவை என்பது கோவை செல்வராஜுக்கு நமக்கு நன்றாக தெரியும். நான் அதனால்தான் கோவை என்பதை அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்து முன்னணியின் திட்டம் விநாயகரை வைத்து கொண்டு இங்கே மத பகைமையை வளர்ப்பது, இது என்னுடைய மதிப்பீடு. அவர் தயவு செய்து யோசிச்சு பார்க்கட்டும். அதனால தான் வேண்டுமென்றே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே தான் போவேங்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கோஷங்கள் கொடுக்கறது, விநாயகரை தூக்கி சுமந்து கொண்டு அந்த ஊர்வலத்துக்குள்ளேயே சாதாரண பக்திமான்கள் சாதாரண இந்துக்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்து முன்னணி நடத்துகிற விழாவில் போய்கிட்டு நீங்கள் அடுத்து என்ன பேசுறீங்க? நாமெல்லாம் முதல்ல இந்து யாராவது, அதைத்தான் நான் கேட்டேன். அதைத்தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். விநாயகர் கும்புற சாதாரண பக்திமான், நாங்கள்லாம் இந்துனா கும்புறாரு, அங்கதான் இந்து முன்னுடைய சூட்சம் இருக்கு. இந்து முன்னனுடைய அந்த வகுப்புவாத சிந்தனையை அறிந்தோ அறியாமலோ அதிமுக எம்பி அங்கே பிரதிபலித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய வருத்தம் கவலை. அது அதிமுகவின் நிலைப்பாடா என்றுதான் நானும் கேட்டேன், நண்பரும் கேட்டாரு. ஆனா அவர் ஒரு வாக்கியம் சொன்னாரு, ஆமாம் இந்துத்துவாவை நாங்கள் ஏற்கவில்லை அருமை. ஆனால் நான் அவருக்கு சொல்லுவேன், உங்களுடைய எம்பி பேசியது இந்துத்துவா தான், இந்து சிந்தனை அல்ல, சாதாரண இந்து மத சிந்தனை அல்ல. அந்த மேடையும் அப்படித்தான், அவர் சொன்ன வாக்கியமும் அப்படித்தான், நாமெல்லாம் முதல்ல இந்து. அப்படியா ஜெயலலிதா பேசினாங்க? நான் இந்துன்னு வேணா சொல்லியிருப்பாங்க, ஆனா நாமெல்லாம் முதல்ல இந்து அப்படி என்பதற்குள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பிற மதத்தவர் இரண்டாம் தர குடிமக்கள் என்பது அதுக்குள்ளே இருக்கு. இதை அதிமுக ஏற்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்படி பேசுவதை ஒட்டித்தான் காவி வேட்டி காவி துண்டு வருகிறதை ஒழிய சாதாரணமாக காவி வேட்டி அணிவதையோ காவி துண்டு அணிவதையோ நான் மறுக்கல. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா தயவு செய்து பாரு. அதனால நான் முத்தலாக் உட்பட சொன்னேன். அதுக்கு மட்டும் என்ன சொல்றாரு? அது என்னவோ தெரியாம உற்சாகத்தில் பேசிட்டாருங்கிறாரு. இது என்ன நியாயம்? நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தில் எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? நான் ஒன்றை சொல்லுவேன், தயவு செய்து கோவை செல்வராஜ் அவர்களே, இந்து முன்னணி அதனுடைய சிந்தனை வேறு. இங்கே நண்பர் சொன்னார்ல, நீ இந்துக்கள்லாம் ஒன்று அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நண்பரே என்ன சொன்னார்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் மிச்ச ஜாதிக்காரங்க அர்ச்சகர்கள் ஆக முடியுமா? அவர் என்ன திரும்பி கேட்குறாரு? ஆமாம் ஆகணும், அப்படி ஆகிற காலம் ஒன்று வரணும்னு சொல்லலை, மாறாக காளியம்மன் கோயிலுக்குள்ளே பிராமணர்கள் ஆக முடியுமான்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாதியம் இருக்குங்கயா, இந்த சாதியம் இருக்க இருக்க அப்ப பாருங்க, இப்பவும் சாதியம்லாம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வுதான் இருக்கக்கூடாது. நான் கேட்டுக்கொள்கிறேன், இதுதான் இந்து முன்னணி, சாதாரண இந்துக்கள் நம்முடைய சிந்தனையெல்லாம் எந்தாவது ஒரு நாள் இந்த சாதியம் ஒழியாதா என்று நினைக்கிறோம். அதே போல நண்பர் என்ன சொல்றாரு? நீங்கள் வந்து அசைவ உணவு சாப்பிடாதவர்களை அசைவம் சாப்பிடுங்கள் என கட்டாயப்படுத்தலாமான்னு அருமையாக கேட்டார். ஆனால் இந்து முன்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் மாட்டுக்கறி சாப்பிடுறவர்களை தாக்குவது. நானே அந்த தாக்குதலுக்கு ஆளானேன், நேரடி தாக்குதல் அல்ல. நீங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை தாக்கி வடக்க போகிறான், நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதற்காக என்ன என்னென்ன பேச்செல்லாம் பேசினார்கள் பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட பதிவுகள் இருக்கு. இதுதான் இந்து முன்னணி. இந்த இந்து முன்னணியுடைய மேடையிலே சென்று இப்படி பேசி இன்னும் ஒன்றை சொல்லுவேன். திருப்பூர்ல என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? இப்ப கடைசியா வந்திருக்க செய்தி நேத்து போறான், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிதி தரவில்லை என்று ஒரு பணியன் தொழில் அந்த தொழில் கூடம் என்பது கடுமையாக தாக்கப்பட்டு ரெண்டு ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இங்க நடக்குது. அது தயவு செய்து சாதாரண இந்து உணர்வையும் இந்து முன்னணியினுடைய மதம் சார்ந்த அரசியலின் பகுத்து பார்க்க பிரித்து பார்க்க வேண்டும். அதிமுக தலைமையை கேட்டுக்கொண்டு முதல்வருக்கோ இருக்கா என்கிற சந்தேகம் ரொம்ப ஆழமாயிருக்கும்.